ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பஜனை 2.0. நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹாட் எக்ஸ் விஐபி பிரசன்ட்ல இருந்து ராஜ் புக் பார்ட் 2 தாங்க பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பா சேனல் கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க, அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனியும் அவங்களுடைய மாமனார் தாங்க காட்டுறாங்க. அவங்கள பார்த்தனா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க மாமனார் என்ன கேக்குறேன்னா, எங்கம்மா அந்த அருமான காணோம், அவனுக்கு இது சாப்பாடு டைம் தானே, அவன் அவனோட ரூம்ல இருப்பான், சரி அவனே நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா, அந்த அருமான கூப்பிடுறாங்க, வாங்க அருமான் சாப்பிட்ற டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. இவனும் என்ன பண்றான், சரி அங்கிள் தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேலந்து கீழே இறங்கி வந்து அவனும் அவங்க உட்காந்துக்கிறான். உட்காந்தவன் என்ன சொல்லனா, சாரி அங்கிள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன், சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவன் மாமனார் என்ன சொல்றேன்னா, என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப அருமையா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இப்போ அருமான் என்ன சொன்னா, ஆமா அங்கிள் சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனு சொல்றான். செஞ்சது யாரு, என் மருமக இல்லையா, சூப்பரா செய்வா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, சரிப்பா அந்த சிக்கன் எடுத்துக்கோ, சிக்கன் சாப்பிடுவல, ஆ சிக்கன் சாப்பிடுவோம் அங்கிள், அது என்னோட ஃபேவரட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு எடுத்து சாப்பிட்றான். இப்போ அவங்க மாமனார் என்ன சொல்கிறேன், ஏன்ப்பா நீ காரம் இது ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆ காரம் நான் சாப்பிடுவேன் அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோனி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீ காரம் மட்டும் தான் சாப்பிடுவியா, இனிப்பு சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே அவனுடைய காலால் காலை தடவுறாங்க, அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த அதிர்ச்சியிலே ஸ்பூனை கீழே போட்டுறான், சரி ஸ்பூனை எடுக்கலாம்னு சொல்லி இவன் கீழே குனிஞ்சா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட துணியை அவங்களோட தொடை வரைக்கும் ஏற்றிட்டு அவனுக்கு ஃப்ரீ ஷோ காட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க இறங்கி போய் கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு இவன் நிதானத்துக்கு வந்து அந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு மேலே வந்துடுறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கிள் எனக்கு போதும் அங்கிள் நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்ப்பா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ருக்கு, நல்லா சாப்பிட வேண்டியது தானே, இல்லை அங்கிள் நான் போதுமான அளவுக்கு நிறையாவே சாப்பிட்டுட்டேன், நான் ரூமுக்கு போவா அப்படின்னு கேட்டோடனே அப்போ நம்ம ஹீரோனி என்ன சொல்கிறாங்க, சரி நீ உன்னோட ரூமுக்கு போ, நான் வரும்போது உனக்கு ராஜ் புக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. இதுக்கு இவன் என்ன கேட்குறான்னா, அப்படின்னா என்னன்னு சொல்லி அவன் கேட்குறான். ராஜ் போகுன்னா உனக்கு என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே உனக்கு ஃபோனில் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணடிக்கிறாங்க. இப்போ அந்த அங்கிள் என்ன சொல்லுன்னா, போ அருமா நீ போய் மேலே ரெஸ்ட் எடு, மருமகம் வந்து உனக்கு ராஜ் புக் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை சாப்பிட்டு நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ அடுத்த சீனில் பார்த்தனா, மேலே அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் ஒரு மில்கியும் அந்த ராஜ் புக்கையும் எடுத்துகிட்டு மேலே வராங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டு அவன் என்ன கேட்குறான்னா, பபி இது இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையா, இல்லை அருமா நீ இந்த ராஜ் புக் சாப்பிட்டனா உனக்கு டைஜஸ்ட் வந்து சீக்கிரமாகிடும், பத்தாவதுக்கு இந்த பால் குடித்தனா கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும், பத்தாவதுக்கு இது நான் உனக்கு கொடுக்கலன்னா எங்கள் மாமனார் என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாலியை அவன் சுவீட்டியும் அந்த டேபிளில் வைக்கும் போது அவங்களோட சேரீயை நழுவ விட்டு அவனுக்கு விரிச்சோ காட்டுறாங்க. அதை பார்த்தனே அவன் மாறியாக முடிச்சுட்டு இருப்பான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் மாமனாருக்கு நான் கீழே வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்போ அவர் கொஞ்சம் வழியில் கத்துவார், நீ எதுவும் தப்பாக நினைக்காத, நீ கீழே வராத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இவன் நான் சொல்கிறேன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாபி, நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகும்போது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீ லேப்டாப்பில் எதுவும் மேட்ரு படம் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொன்னே அவங்க சிரிக்கிறான். அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாபி அப்படின்றான். அப்புறம் இவங்களும் சிரிச்சுட்டு அந்த கதவு சாத்திட்டு கீழே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறான்னா, கீழே போனவுடனே இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க. அவன் வாயில் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆச்சுன்னு தெரியல, தலை சுற்றி அங்கே மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்போ அதே நேரத்தில் கீழே பார்த்தனா பயங்கரமாக அவங்க மாமனார் கதற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தனா, அவன் என்ன பண்ணுறான், அவங்க மாமனாரை கட்டி வச்சு சும்மா பெல்ட்டை எடுத்து வெளு வெளுன்னு வெளுத்துட்டுருக்கா. அந்த ஆள் கத்துவான்னு பார்த்தனா அவன் என்ன சொல்கிறானா, நல்லா அடி அடின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அடித்து முடிஞ்சோடனே இவன் என்ன பண்ணனா, அவங்க மாமனார் பக்கத்தில் போயிட்டு அவனை தடவி பயங்கரமாக மூடி ஏற்றிட்டு இருக்கா. இப்போ அவர் கையை அவுழ்த்து விடுன்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் வேற லெவலில் அங்கே மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ மேட்ரு பண்ணி முடித்தோடனே அவங்க மாமனார் என்ன கேட்குறாருன்னா, அந்த பையனுக்கு நீ ராஜ் புக் ஸ்வீட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அது எப்படி நான் கொடுக்காத இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இனிமேட்டு இப்படியே நிற்காத போல, இதுக்கப்புறமும் தொடரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு பாவாடை கட்டிட்டு நேராக அவனோட ரூமுக்கு போகிறாங்க. மேலே பார்த்தோன்னா அவன் வந்து மயக்கத்தில் இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை தொட்டு தடவி மூட ஏற்றுறாங்க. இவன் எழுந்திருக்காததால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில் அடிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, தண்ணி பட்டவுடனே எழுந்த உடனே அந்த ஆண்டியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறான். அவங்க போடுகிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு
ஆன்ட்டி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்ல வரான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கிஸ் பண்ணி ரெண்டு பேரும் வேற லெவலில் மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருந்ததில் அவன் அவங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆன்ட்டி கீழே இறங்கி போயிடறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க போனதுக்கப்புறம் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோ நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு புலம்பிட்டு அவன் டிஷர்ட் எடுத்து மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே இடத்துக்கு அந்த அங்கிள் வராரு. அவனோட பெட்ரூமில் போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன்ப்பா அவன் மூஞ்சி இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கப்புறம் இவரே சொல்கிறாரு, என் கூட என்ன நடந்ததோ அதுதான் உன் கூட நடந்துருக்கு, உண்மைதானே அப்படின்னு சொல்லி இவர் கேட்ட உடனே அவனும் ஆமாம் அங்கிள் அப்படின்றான். இப்போ அந்த அங்கிள் என்ன சொல்கிறன்னா அவன் மேலே வரத்துக்குள்ளேயே நீ இங்கேருந்து ஓடிப்பிடு அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லிவிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு அவனை கூட்டிகிட்டு வேகமாக கீழே ஓடி வந்துட்டுருக்காரு. அவனுக்கு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. கீழே பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி சோஃபாவில் சரக்கோட உட்காந்துருக்காங்க. வந்த ரெண்டு பேரும் நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனி அவங்கள பார்த்துட்டு என்ன சொன்னால், ரொம்ப அசிங்கசியமாக திட்டிட்டு, ஏன்டா ரெண்டு பேரும் எங்கடா ஓடலான்னு பார்க்குறீங்க, என்னை ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்களா, இருங்கடா இப்போயே போலீஸ் கால் பண்ணி என்னை நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். நான் ஒன்றும் அவங்கள்ட்ட சும்மா சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா எங்கள்கிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்குது, அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் லட்டி வச்சு வெளுவெல்லும் வெளுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பயங்கரமாக அவங்கள ரெண்டு பேர்த்தையும் மிரட்டிட்டு உட்காந்துருக்கா. இப்போ நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன், வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறேன், உங்களுக்கு வேலை வேலைக்கு மேட்டருக்கு மேட்டரும் பண்ணுறேன், இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டு அவளோட காலை பிடிச்சி ரெண்டு பேரும் மன்னிப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க மேடம், நாங்கள் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு பயங்கரமாக மன்னிப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா கேரக்டர் பயலே, அவன் தான் புதுசாக வந்திருக்கான், அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கிழவனை பயங்கரமாக மிரட்டுறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க பின்னாடி என்ன நடந்ததுன்னு. அந்த கிழவனும் இதே வீட்டுக்கு பெயின் கெஸ்ட்டாக வந்திருக்கான், வந்தவன் அந்த லேடிக்கிட்ட மாட்டியிருக்கான் போல். நம்ம ஹீரோனி தாங்க அந்த வயசானவனை நீ எனக்கு மாமனாராக நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா. இந்த கிழவனுக்கும் வேறு வழி இல்லாமல் இதே வீட்டில் பெயின் கெஸ்ட்டாக தங்கிட்டு அவளுக்கு சேவை பண்ணிகிட்டு இருப்பான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோனி அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பா, என்னென்னா இதே மாதிரி நீ நிறையா பசங்களுக்கிட்ட வந்து இங்கே என் கூட பெயின் கெஸ்ட்டாக தங்க வச்சு மேட்டர் பண்ண வைக்கணும், அவங்கள நான் பார்த்துப்பேன், பத்தாவதுக்கு நீ அப்பப்போ எனக்கு மாமனாராகவும் நடிக்கணும், உனக்கு நான் தேவையானதை நான் எல்லாமே பண்ணுவேன், உனக்கு மேட்டருக்கு மேட்ரு பண்ணுவேன், சாப்பாடுக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அந்த கிழவனுக்கும் இதோட வேறு வழியே இல்லாமல் அவனும் இதே வீட்டில் அவளுக்கு மாமனாராக நடிச்சிட்டு இங்கே இருந்துருவான். இப்போ நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேலையாக எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிச்சு, எனக்கு ஒரு மாமனாரும் கிடச்சிட்டாங்க, ஒரு புதுசாக ஒரு ஹஸ்பண்டும் கிடச்சிட்டாங்க, இனிமே தான் முழுமையான சந்தோஷம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க போகுது, இனிமே தான் நீங்கள் ராஜ்போக்கோடைய வேலையே இனிமேட் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கலாக அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு பையனை அந்த மாமனார் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க பெயின் கெஸ்ட்டாக தங்க வைக்கிறதுக்கு. கூப்பிட்டு வந்தோம் அவன் மருமகளை கூப்பிட்டு, மருமகளே இந்த தம்பிக்கு அவனோட ரூமை காட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ இவளும் என்ன பண்ணுறான்னா அவனை கூப்பிட்டு போய் ரூமை காட்டுறாங்க. அங்கே பார்த்தனா இன்னொரு ஃபோட்டோ ஒன்று மாலை போட்டு தொங்கிட்டு இருக்கு. இப்போ அவன் இதை பார்த்து கேட்டானே, இவங்க என்ன சொல்கிறான், இதுதான் என் புருஷன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப வந்தால் சுட்டான் செத்தான் மாதிரி திரும்ப இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வெப்சீரிஸோட பார்ட் 2 முடிவடைது. நம்ம கூடிய சீரிஸில் ஒரு நல்ல வெப்சீரிஸ் எல்லாம் சந்திப்போம். தேங்க்யூ காய்ஸ்.